பற்றி போன முறை பேசிக்கிட்டு இருந்தோம் அதில் அஞ்சு ஸ்டெப் இருக்குதுன்னு சொன்னேன் ஒன்று வந்து ஃபார்மிங் அடுத்தது வந்து ஸ்டாமிங் அடுத்தது நாமிங் பெர்ஃபார்மிங் அட்ஜானிங் இப்போ ஃபார்மிங்னு சொல்லும்போது ஒரு குரூப்பை ஃபார்ம் பண்ணுறோம் ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுறோம் அப்போ அந்த டீமை எப்படி ஃபார்ம் பண்ணணும்னா பல்வேறு விதமான டேலண்ட் உள்ளவங்களை வந்து ஒருங்கிணைச்சி ஃபார்ம் பண்ணுவோம் இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்கில் இருக்கணும் ஒருத்தருக்கு வந்து கம்யூனிகேஷன் நல்லா இருக்கணும் ஒருத்தருக்கு வந்து ஆக்ஷன் நல்லா இருக்கணும் ஒருத்தருக்கு பிளானிங் நல்லா இருக்கணும் ஒருத்தருக்கு எக்ஸிக்யூஷன் நல்லா இருக்கணும் ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்ச் பண்ணி ஃபீட்பேக் கொடுக்குற மாதிரி இருக்கணும் இந்த மாதிரி ஒரு டீமை ஃபார்ம் பண்ணுறோம் அப்போ அந்த டீம் மெம்பர்ஸ் எல்லாம் புதுசாக இருக்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு அறிமுகத்தை ஏற்படுத்துகிறதா அந்த மாடரேட்டனுடைய வேலை லீடருனுடைய வேலை பிரேக்கிங் த ஐஸ் இப்போ எல்லோரும் இருக்கமாக உக்காந்துருப்பாங்க அவங்களுக்குள்ள ஒரு சுமூகமான ஒரு இணக்கமான ஒரு உறவை ஏற்படுத்துகிறது தான் ஃபஸ்ட்டு ஃபார்மிங் அடுத்தது நேச்சுரலாக பல்வேறு விதமான டேலண்ட் உள்ளவங்க ஒரு டீமில் இருக்கும்போது அவங்களுக்குள்ள நிறையா ஆர்கூமெண்ட்ஸ் வரும் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாம் இதுதான் சரி இதுதான் சரி இது சரி இல்லை இதில் இந்த பிரச்சனை வரும்னு இது வந்து ஸ்டாமிங் நிறைய வந்து வாதங்கள் முன்வைக்கப்படும் நிறைய விவாதங்கள் இருக்கும் அந்த விவாதங்களில் நான் சொல்கிறது தான் சரி ஒரு ஹீட்டட் டிஸ்கஷன் கூட வரும் அதை லீடர் மாடரேட் பண்ணுவார் மாடரேட் பண்ணும்போது தான் அந்த ஸ்டாமிங்கிற அந்த செகண்ட் பார்ட்டு ப்ராப்பராக நடக்கும் மூணாவது வந்து நாமே இப்போ எல்லாம் பண்ண பிறகு இப்படி தான் பண்ணணும் கடைசியில் யூ அரைவட்ட கன்சென்சஸ் இது தான் சரி இப்படி தான் பண்ண போகிறோம் இது எல்லாத்துலேயும் இதுதான் சரியானது இதுதான் சரியானது இதுதான் சரியானது அப்படின்னு முடிவெடுக்கிறோம் முடிவெடுத்து இதை தான் எல்லோரும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு என்டையர் டீம் வந்து அதை அடாப்ட் பண்ணணும் அதுதான் நாம்ஸ் நாலாவது வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறோம் இப்போ எதை வந்து நாம் ஏற்றுக்கிட்டோமோ அதை நோக்கி எல்லோரும் ஒருமித்து செயல்படுறது தான் வந்து பெர்ஃபார்மிங் இது முடிஞ்ச உடனே இந்த அந்த டாஸ்க்கு முடிஞ்ச பிறகு நாம் அட்ஜன் பண்ணுறோம் இந்த அஞ்சும் ரொம்ப முக்கியம் அப்போ ஒரு டீம் ஃபார்மேஷனில் வந்து நிச்சயமாக வந்து ஸ்டாமிங் இருக்க தான் செய்யும் ஆனால் அதுக்கப்புறமேலு எல்லாரும் சேர்ந்து எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அதை வந்து வழிமொழிஞ்சிட்டா அதுக்கப்புறம் அதிலிருந்து கொஞ்சம் கூட டிவியேட் ஆகாமல் எல்லாரும் அதை நோக்கி பயணம் பண்ணணும் அப்போ தான் அந்த டீம் வந்து வெற்றிகரமாகும் அது புரிந்து கொள்ளுதல் அப்படின்னு சொல்லும்போது நாம் அடுத்தவர்களை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி எது வந்து நம்முடைய அந்த பயணத்தினுடைய நோக்கம் அப்படிங்கறது புரிஞ்சுக்கணும் நம்ம ஒரு ப்ராஜெக்ட்னால் அதனுடைய நோக்கம் என்ன நம்ம கல்லூரிக்கு வந்திருக்கோம் என்ன நோக்கத்துக்காக வந்திருக்கோம் அதில் நாம் திரும்ப 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 தெளிவு பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்போ நாம் யாரோட ட்ரான்ஸாக்ட் பண்ணாலும் யாரோட கம்யூனிகேட் பண்ணாலும் அந்த பெரிய இலக்கை வந்து மனசில் வச்சு அந்த பிக்கர் பிக்சரை மனசில் வச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்ம செயல்படுவோம் அப்போ அந்த கம்யூனிகேஷன் முழுமை அடையும் அப்போ நாம் பேசுவதும் தெளிவாக இருக்கும் ரிப்பிட்டேஷன் இருக்காது இப்போ அவங்களே நைன்டி பர்சன்ட் சொல்லிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நாம் டென் பர்சன்ட் பேசுனா போதும் லியோனோ டாவின்சியினுடைய ஒரு சின்ன ஒரு பேரபிள் உண்டு என்னென்னா இந்த பௌர்ணமி நாள் அப்போ இந்த கிராப் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்குமா அப்போ வந்து இந்த ஆயிஸ்டருங்க வந்து இப்படி வாயை திறக்குமா அந்த நிலவு வெளிச்சத்தை பார்த்து இந்த முத்தி சிப்பி இப்படி வாயை திறக்குமா திறந்த உடனே இந்த கிராப் என்ன பண்ணுமா ஒரு கல் எடுத்து போட்டுருமா அந்த கல்லை போட்டவுடனே இது வாயை மூட முடியாது அப்போது வந்து அது போய் சாப்பிட்ருமா அதிகமாக வாயை திறந்த ஆபத்துங்கிறதுக்கு லியோனார்டாவின்ஸி சொன்ன ஒரு கதை இது லூயி ஃபோர்டின் என்ன பண்ணுவார்னா உட்காந்துக்கிட்டு எல்லாரையும் கருத்து சொல்ல சொல்லுவாராம் எல்லாரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவர் அப்படியே சைலண்ட்டாக கேட்டுக்கிட்டே இருப்பார் அதுக்கப்புறம் அது எந்த பெஸ்ட்டு கருத்தோ அதை எடுத்து இதுதான் டெசிஷன் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணிடுவாராம் இட்ஸ் எ கைண்ட் ஆஃப் டெமோக்ராட்டிக் லீடர்ஷிப் டெமோக்ராட்டிக்லி அதாவது லீடர்ஷிப்பில் வந்து ஆட்டோக்ராட்டிக் ஒன்று உண்டு அதுக்கப்புறம் வந்து கன்சல்டேட்டிவ் டைப் ஒன்று உண்டு அப்புறம் குரூப் டெசிஷன் ஒன்று உண்டு மூணு விதமானது உண்டு இப்போ ஆட்டோக்ராட்டிக்னு எடுத்துக்கிட்டோம்னா தான் டேபிளில் என்ன இன்ஃபர்மேஷன் இருக்கோ அதை வச்சு ஒரு முடிவெடுத்துறது ரெண்டாவது வந்து இன்ஃபர்மேஷனை மற்றவங்ககிட்டருந்து வர இன்ஃபர்மேஷனை வச்சு முடிவெடுக்கிறது அப்புறம் ஒரு ப்ராப்ளத்தை சொல்கிறது இது வந்து ஸ்ட்ரிக்ட்லி ஆட்டோக்ராட்டிக் அதுக்கப்புறம் இந்த ப்ராப்ளத்தை சொல்லி எல்லோர்கிட்டையும் வந்து எப்படி இதுக்கு சால்வ் பண்ணலான்னு இன்ஃபர்மேஷனை கேட்டு முடிவு எடுக்கிறது அவங்கள கூப்பிடாமல் தானே முடிவு எடுக்கிறது இது ஒரு ஸ்டேஜ் இது கன்சல்டேட்டிவ் இன்னொன்று வந்து எல்லோரையும் கூப்பிட்டு தானே எடுக்கிறது எல்லாருடைய சஜஷனையும் கேட்டு முடிவு எடுக்கிறது இது வந்து கன்சல்டேட்டிவில் செகண்ட் ஸ்டேஜ் குரூப் க டெசிஷனுங்கிறது என்னென்னா எல்லாரையும் டெசிஷன் சொல்ல சொல்லி இதில் எது பெஸ்ட் டெசிஷன் குரூப்பையே டிசைட் பண்ண சொல்கிறது அதுக்கப்புறம் அதை அடாப்ட் பண்ணுறது இதுதான் ஹைலி டெமோக்ராட்டிக் ஹைலி ஆட்டோக்ராட்டிக்கில் இருந்து ஹைலி டெமோக்ராட்டிக் வே ஆஃப் டெசிஷன் மேக்கிங் அப்போ நாம் வந்து அடுத்தவங்களை வந்து புரிஞ்சிக்க முயற்சி பண்ணாலே நம்ம வேலை குறைச்சிடும் ஒரு தடவை கிசிஞ்சர் அவருடைய செக்ரட்டரிக்கிட்ட ஒரு நோட் கேட்டாராம் அவருடைய செக்ரட்டரி வந்து ஒரு நோட்டை எழுதி அனுப்பிச்சாராம் உடனே இவர் பார்த்துட்டு இதை விட இன்னும் ஷார்ப்பாக எழுத முடியுமா அப்படின்னு மறுபடியும் அனுப்பிச்சார் அவர் மறுபடியும் ஒரு தடவை படித்து ஷார்ப்பன் பண்ணி அனுப்பிச்சு விட்டார் அப்புறம் அவர் என்ன பண்ணார் மறுபடியும் இதை விட இன்னும் கிறிஸ்பாக அனுப்ப முடியுமா அப்படின்னு அப்புறம் அவர் கொஞ்சம் எடிட்லாம் பண்ணி கிறிஸ்பாக அனுப்பிச்சு விட்டார் இதை விட இன்னும் அழகாக பண்ண முடியுமா அப்படின்னு திருப்பி அனுப்பிச்சிருக்கார் அவர் வந்து இதுக்கு மேலே என்னால் இது இம்ப்ரூவ் பண்ணவே முடியாதுன்னு திருப்பி அனுப்பிச்சோன்னே கிருஷ்ணிந்தர் சொன்னாராம் அப்படின்னா இதை இனிமேல் நான் படிக்கலாம் அப்படின்னு இது வரைக்கும் படிக்கவே இல்லை அவர் படிக்கவே இல்லை ஏன்னா ஒவ்வொருத்தையும் பெஸ்ட்டு வர வரைக்கும் நாம் அவங்கள சக்கையாக புளியணும் அதுதான் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறது உட்காந்து அரட்டை அடிக்கிறது டின்னர் சாப்பிட்றது லஞ்சு சாப்பிட்றது கிடையாது ஒருத்தரை வந்து முழுமையாக பயன்படுத்தணும் அவங்களுக்கே அந்த பொட்டன்ஷியல் தெரியாது அதை நாம் கண்டுபிடிக்கணும் அப்போ ஒருத்தருடைய முழுமையான அறிவை பெறுகிற போது அதிலிருந்து நாம் ஜம்ப் பண்ணுறது நெப்போலியன் வந்து ஒரு குதிரையில் போயிட்டு இருந்தாராம் பின்னாடி எல்லாம் எதிரியை துரத்துக்கிட்டே இருக்காங்க ஒரு பெரிய கார்ஜ் இப்போ இந்த கார்ஜை கடந்துட்டால் தப்பிச்சிடலாம் ஆனால் பிரச்சனை என்னென்னா அவருடைய குதிரை ரொம்ப அற்புதமான குதிரை குதிரா பாதி கார்ஜை தான் தாண்டும் இப்போ என்ன பண்ணுறது தட்டி விட்டாரு குதிரை பாதி தாண்டும் போது குதிரையிலிருந்து ஜம்ப் பண்ணி இவரும் மீதி பாதியை ஜம்ப் பண்ணிட்டேன் தப்பிச்சிட்டேன் அது மாதிரி நாம் ஏற்கனவே மற்றவங்ககளை வந்து புரிஞ்சுக்க முயற்சி பண்ணாலே ஒரு ப்ராப்ளத்துக்கான நைன்ட்டி பர்சன்ட்டான சொல்யூஷன் கிடைச்சிரும் இந்த நேட்டிவ் விஸ்டம் மக்களுக்கே நிறைய விஷயங்கள் தெரியும் சும்மா உக்காந்து ஒரு பத்து பேர்கிட்ட நீங்கள் சும்மா அப்படி பேசிக்கிட்டே இருந்தீங்கனாலே பலவிதமான அற்புதமான டெக்னிக்லாம் இருந்து நம்மளுக்கு கிடைக்கும் ஒரு ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் கிடைக்கும் அதனால் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கிறவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸை ஏற்படுத்திக்கிட்டு அந்த நல்ல ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட நாம் ப்ராப்பரான ஒரு டிரான்சாக்ஷன் வச்சுக்கிட்டு ப்ராப்பராக அவங்கக்கிட்ட எந்த ஸ்டேஜில் நம்ம கம்யூனிகேட் பண்ணுங்கிறது தெரிஞ்சு அந்த ஸ்டேஜில் கம்யூனிகேட் பண்ணி அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்ககிட்ட இருந்து நிறைய விஷயத்த கற்றுக்கிட்டு நம்மளை வளர்த்துக்கணும் அதுதான் வந்து நம்ம ரொம்ப எஃபெக்டிவான ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதுக்கான அஞ்சாவது வழி இப்போ ஆறாவது வழி என்னன்னாக்கா ஆறாவது ஸ்டெப் வந்து சினர்ஜி சினர்ஜிங்கிறதுக்கு என்ன டெஃபினேஷன்னா த ஹோல் இஸ் மச் மோர் பியூட்டிஃபுல் தேன் த சம் ஆஃப் இட்ஸ் பார்ட்ஸ் த ஹோல் இஸ் கிரேட்டர் தேன் த சம் ஆஃப் இட்ஸ் பார்ட்ஸ் சுரக்கமாக சொல்லப்போனால் ஒட்டு மொத்த வடிவமும் அதன் பாகங்களின் மொத்தத்தை விட அதிகமானதாக இருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு ஃப்ளவர் அதுக்கு அஞ்சு இதழ் இருக்குது அது அஞ்சு இதழாக கட் பண்ணி அஞ்சு இதிலையும் ஒன்றா சேர்த்துனா அது ஒரு பூவாகுமா அஞ்சு இதிலையும் ஒன்றா சேர்த்துனாலும் அது ஏற்கனவே இருந்த அந்த பூவனுடைய அழகு பூவனுடைய நறுமணம் பூவனுடைய வரவே வராது இப்போ ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது கால் ஒடிஞ்சிடுது காலை வச்சு நாம் மறுபடியும் வந்து சர்ஜரிலாம் பண்ணி சேர்த்துறாங்க ராடு வைக்கிறாங்க எல்லாம் பண்ணுறாங்க கீ ஹோல் சர்ஜரி பண்ணுறாங்க எல்லாம் பண்ணுறாங்க ஃபிசியோதெரப்பி பண்ணுறாங்க நடக்கிறாரு எல்லாம் பண்ணுறாரு இருந்தாலும் பழைய கால் வருமா பழைய மாதிரி ஓட முடியுமா பழைய மாதிரி உறுதியாக இருக்க முடியுமா நிச்சயமாக இருக்க முடியாது ஆக்சிடென்ட் ஆனவங்களுக்கு தான் அது தெரியும் அப்போ இந்த ஹோல் இஸ் மோர் தென் த சம் ஆஃப் இட்ஸ் பார்ட்ஸ் அப்போ இந்த சினர்ஜி அப்படிங்கிற கான்செப்டு எதுக்கு தேவை ஒரு எஃபெக்டிவான ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறதுக்கு என்ன தேவைன்னா ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஸ்டூடெண்ட்டாக இருக்கணும்னா எல்லாவற்றை பற்றியும் ஓரளவு நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும் எல்லா விதமான அறிவையும் பெறுவதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டும் இதுதான் சினர்ஜியும் ஒரு ஸ்டூடெண்ட் லைஃப்பில் அப்ளை பண்ணுறது முதல்ல சினர்ஜியை புரிஞ்சுக்கிட்டால் நீங்களே ஒரு அசைன்மெண்ட் பண்ணலாம் எல்லாத்தையுமே நான் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை இது உங்களுக்காகவும் சிலவற்றை நான் விட்டு வைக்கிறேன் நான் ஏற்கனவே சொன்னதைப் போல சில பொறிகளை மட்டும்தான் நான் காட்டுகிறேன் நான் முழுமையான ஓவியத்தை உங்களிடம் காட்டவில்லை சில கோடுகளை மட்டும்தான் காட்டுகிறேன் நான் முழுமையான கதை உங்களிடம் படிக்கவில்லை சில வரிகளை மட்டும் தான் படிக்கிறேன் நீங்களாக யூகிக்க வேண்டும் நீங்களாக தேட வேண்டும் என்பதற்காக அப்போ இந்த சினர்ஜினா என்ன அதுக்கு ஒரு சுலபமான வழி எப்படி எப்படி புரிஞ்சுக்கிறது சினர்ஜினா இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு நாம் ரெண்டு பேரும் போயிட்டுருக்குறோம் ஒரு மாமரம் அழகான பழம் இருக்குது ரெண்டு பேருக்கும் பசிக்குது ஆனால் படம் ரெண்டு பேருடைய உயரத்துக்கும் படம் வந்து எட்ட மாட்டேங்குது என்ன பண்ணுறோம் என் மேலே நீங்கள் ஏறி அந்த என் தோளில் நின்றுக்கிட்டு அந்த பழத்தை பறிக்கிறீங்கன்னா இது சின்னர்ஜி தமிழில் வந்து இரட்டை புலவர்கள் இருந்தாங்க இளஞ்சூரியர் முதுசூரியர் அப்படின்னு ரெண்டு பேர் இருந்தாங்க ஒருத்தருக்கு கண்ணு தெரியாது ஒருத்தருக்கு கால் வந்து ஊனம் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்கன்னா பல்வேறு இடங்களுக்கு போகணுமில்ல அந்த காலத்தில் என்ன பெரிய இந்த மாதிரி இப்போ இருக்கிற மாதிரி நலிந்த கலைஞர்கள் உதவித்தொகையாக இருந்தது போகணும் ஏதோ பாடுவாங்க ஏதோ கிடைக்கும்னு சாப்பிட்டுக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது ஊர் ஊராக போகிறது தானே இளஞ்சூரியரும் முதுசூரியரும் ரெட்டை புலவர்கள் பாடின பாட்டு நிறையா இருக்குது அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பாடினாங்க அதுக்கு முதல் ரெண்டு பேரும் சேர்ந்து நடந்தாங்க எப்படி நடந்தாங்கன்னா யாருக்கு பார்வை தெரியலையோ அவர் இன்னொருத்தரை சுமந்துக்கிட்டார் அப்போல்லாம் இவ்வளோ டிராஃபிக் ஜாம்லாம் கிடையாது அப்போ காரு பஸ்ஸு இதெல்லாம் எதுவுமே கிடையாது நடந்து தான் போகணும் குதிரை மாட்டில் வருவாங்க இப்போ அவர் கண்ணு தெரியாதவர் வந்து சுமந்துக்கிட்டாரு கண்ணு தெரிஞ்சவர் மேலே இருந்துக்கிட்டு நேராக போ கொஞ்சம் நிறுத்து ஏன் கொஞ்சம் நில் அப்படின்னு சொல்லி சொல்லி டைரெக்ஷன் கொடுத்து ரெண்டு பேரும் போனாங்க இது சினர்ஜிக்கு ஒரு எக்ஸாம்பிள் இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்போ வந்து தேர்தலே இருந்துச்சுன்னா இந்த அலையன்ஸுங்கிறதே வந்து ஒரு விதமான சினர்ஜி தான் தேர்தலில் அலையன்ஸுங்கிறதே ஒரு சினர்ஜி தான் இப்போ ஒரு டீம் அப்படிங்கிறது ஒரு சினர்ஜி தான் இப்போ கிரிக்கெட்டில் ஒருத்தர் வந்து பேட்ஸ்மேன் நல்லா ரன் அடிப்பார் ஒருத்தர் விக்கெட் கீப்பர் ஒருத்தர் பவுலர் அப்படின்னு இது சினர்ஜி தான் இதுவே வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான் இதெல்லாமே எல்லாமே சினர்ஜிக்கான ஒரு உதாரணம் தான் அப்போ பல்வேறு விதமான பீப்புள் பல்வேறு விதமான டேலண்ட்ஸை ஒருங்கிணைக்கிறது தான் வந்து சினர்ஜி பல்வேறு விதமான ஃபேக்கல்ட்டிஸை ஒருங்கிணைக்கிறது தான் ஒரு சினர்ஜி அப்போ அந்த சினர்ஜி வந்து என்னன்னாக்க அது ஒன்று சேரும் போது அதனுடைய இது வந்து பிரமாதமான ரிசல்ட் இருக்கும் நம்ம லென்ஸ் இருக்குது இப்போ சூரிய வெளிச்சத்தை லென்ஸில் வந்து நம்ம குவிக்கும்போது கீழே இருக்கிற காகிதம் எரியுது அது மாதிரி சினர்ஜியினுடைய ரிசல்ட்டு பல மடங்காக இருக்கும் ஏன்னா எல்லா ஆற்றலும் ஒரு இடத்துல சேரும்போது அது வந்து அபரிமிதமான ரிசல்ட்டை கொடுக்கும் ஒன்பது பேர் ஆல்ப்ஸ் மலை ஏறினாங்க ஆல்ப்ஸ் மலையை ஒன்பது பேர் ஏறினாங்க அந்த இளைஞர்களில் ஒருத்தருக்கு பார்வை இல்லை ஒருத்தருக்கு வந்து கையில் பிரச்சனை ஒருத்தருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சன் இவங்க ஒம்பது பேரும் அந்த மலையை வெற்றிகரமாக ஏறினோடனே கேட்டாங்க எப்படி நீங்கள் ஏறினீங்க அப்படின்னு அதுக்கு அவங்க சொன்னாங்க நாங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவியாக இருந்தோம் இப்போ சினர்ஜி இருந்தால் என்னன்னாக்க நம்மளுடைய அந்த ட்ராபேக்ஸ் எல்லாம் கூட நம்ம ஓவர் கம் பண்ண முடியும் நமக்கு ஒரு சில ஷார்ட் கமிங்ஸ் இருக்கும் அந்த ஷார்ட் கமிங்ஸை ஓவர் கம் பண்ணுறதுக்கு சினர்ஜி உதவியாக இருக்கும் அப்போ சினர்ஜெட்டிக் அப்ரோச் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ஒருங்கிணைக்கிறது இது வந்து மனிதர்களுக்கு மட்டும் இல்லை இது விலங்குகளுக்கு கூட உண்டு ஒரு சிம்பன்சியை ஒரு ரூமில் போட்டாங்க மேலே ஒரு வாழைப்பழம் ஒரு நாலஞ்சு குச்சி போட்டு வச்சுருந்தாங்க அந்த சிம்பன்சியை நம்மச்சு பசிக்க ஆரம்பிச்சிது பசி தான் ஒரு மனுஷனுக்கு மிகப்பெரிய தேவையை வந்து உந்து சக்தியை கொடுக்கறதே பசி தான் அது பல்வேறு விதமான பசி வயிற்று பசி அறிவு பசி புகழ் பசி அதிகார பசி ஏன்னா பல்வேறு பசிகள் இருக்கின்றன ஆனால் பசிங்கிற ஒன்று தான் ஒரு மனுஷனை வந்து தட் இஸ் அ மோட்டிவ் பிஹைண்ட் அன் ஆக்ஷன் இந்த குறை கொஞ்சம் நேரம் தான் இருந்துச்சு பசிக்க ஆரம்பித்தோன்னே இந்த வாழைப்பழத்தை பார்த்து ஒன்று சாப்பிட்டா என்ன போய் குதிக்குது எட்டில் அப்புறம் ஒரு குச்சி இருந்தது அதை எடுத்தது அதை போய் அடித்து பார்த்துச்சு அப்போயும் எட்டலை நாலஞ்சு குச்சி இருக்குது பார்த்துச்சு ஒரு குச்சியும் இன்னொரு குச்சியும் சேர்த்துச்சு அது நல்லா உள்ளே போகிற மாதிரி இருந்துச்சு இந்த குச்சியை போட்டு அப்புறம் அடித்து பார்த்தது எட்டுல அப்புறம் இன்னொரு குச்சியை சேர்த்துனுச்சு இப்படியே சேர்த்து அது கடைசியில் அந்த பழத்தை அடித்து சாப்பிட்டது இதுதான் சினர்ஜி அப்போ இந்த சினர்ஜியை நம்ம காலேஜ் லைஃப்பில் எப்படி கொண்டு வர முடியும் எஃபெக்டிவாக இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா நம்முடைய பிரெயினில் இருக்கிற எல்லா பார்ட்டையும் பயன்படுத்தணும் அது ரொம்ப முக்கியம் எல்லாத்தை பற்றியும் ஓரளவுக்கு நாம் தெரிஞ்சு வச்சுருக்கணும் நம்ம காலேஜில் இருக்கக்கூடிய எல்லா ஃபெசிலிட்டிஸையும் ஓரளவுக்கு நாம் பயன்படுத்தணும் கிரவுண்ட் இருந்தால் கொஞ்சம் பயன்படுத்தி இருக்கணும் நம்ம ஸ்விம்மிங் பூல் இருந்தால் ஒரு கொஞ்சம் ஸ்விம்மிங் பண்ணியிருந்துருக்கணும் ஆடிட்டோரியம் இருக்கா கொஞ்சம் பயன்படுத்திருக்கணும் லைப்ரரி கொஞ்சம் பயன்படுத்தியிருக்கணும் இது ஒரு சினர்ஜி இப்போ சினர்ஜிங்கிறத நம்ம லைஃப்பில் கடைபிடித்தோம்னா அப்போ நம்ம ஒன்று மட்டும் நம்ம தெளிவாக்கிக்கலாம் என்னன்னாக்க நம்முடைய பர்ஃபாமன்ஸு எல்லா வகையிலையுமே ஒரு மேம்பட்ட பர்ஃபாமன்ஸாக இருக்கும் இப்போ ஒரே ஒரு ஆங்கிளில் மட்டுமே ஒருத்தர் கெட்டிக்காரத்தனமாக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களால சர்வைவ் ஆக முடியாது பல்வேறு விதமான டேலண்ட்ஸ் இருக்கும்போது தான் பல்வேறு விதமான ஆப்டிடியூட்ஸ் இருக்கும்போது தான் ஒருத்தர் சக்ஸஸ் ஆக முடியும் அவங்க தான் ஒரு அட்வர்ஸ் சுச்சுவேஷனில் வந்து அவங்க வந்து தாக்கு பிடிச்சி நிற்க முடியும் அதுக்கான தேவையை தருவது எதுன்னா இந்த சினர்ஜி அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இது வந்து நம்ம காலேஜ் லைஃப்பில் நம்ம எப்படி நம்ம சினர்ஜியோடு செயல்பட முடியும் அப்படின்னு பார்க்கணும் நாம் ஏன் சினர்ஜியாக செயல்படுறோமாங்கிறதே ஃபஸ்ட்டு நம்ம பரிசீலனை பண்ணலாம் இப்போ நாம் வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சயின்ஸில் ஒரு பர்டிகுலர் சப்ஜெக்ட் ரொம்ப பிடிக்கும் அதிலேயே ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இன்ன இந்த காலகட்டத்தில் வந்து யூ கெனாட் கம்பார்ட்மெண்டலைஸ் நாலேஜ் யூ ஷுட் நோ சம்திங் அபவுட் ஆல் பிரான்ச்சஸ் இன்னைக்கு வந்து ஒரு ப்ராப்ளத்தையே எடுத்துக்கிட்டால் நாம் வெறும் சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் அப்படின்னு பார்க்கல பயோ சோஷியோ சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் அப்படிங்குறோம் ஜெனடிக்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது அப்படிங்கிறோம் சோஷியல் கண்டிஷன்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதுங்கிறோம் சைக்கலாஜிக்கல் ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணதுங்கிறோம் அப்போ இது எல்லாத்தையுமே நம்ம ஒருங்கிணைஞ்சு பார்க்கும்போது தற்கொலையை பற்றி பேச போகிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா தற்கொலையில் கூட ஜெனட்டிக் ஃபேக்டர் இருக்குங்கிறாங்க அப்போ நாம் வந்து ஒரு சினர்ஜெட்டிக் அப்ரோச் இருந்தால் தான் இந்த காலேஜ் லைஃப்பில் மேக்சிமம் வந்து நம்ம அறுவடை பண்ண முடியும் அடுத்தது ஏழாவது ஃபேக்டர் இது வந்து ஷார்பன் சா உங்களுடைய ரம்பத்தை கூறாக்குங்கள் ரெண்டு பேர் மரத்தை வெட்டிக்கிட்டு இருக்காங்க ஒரு முள் மரத்தை ஒருத்தர் வந்து வெட்டிக்கிட்டே இருக்கார் அஞ்சு மணி நேரம் ஆகுது ஒருத்தர் ரெண்டு மணி நேரத்தில் வெட்டிட்டார் இப்போ ரெண்டு மணி நேரத்தில் வெட்டினவர் வந்து அப்பப்போ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கார் நான் அஞ்சு மணி நேரம் வெட்டிக்கிட்டே இருக்கிறாரு அவர் அவர்கிட்ட போய் கேட்டார் ஏயா நான் வெட்டிக்கிட்டே இருக்கேன் அஞ்சு மணி நேரம் ஆகுது நீ அப்பப்போ ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே இருந்த ஆனால் நீ ரெண்டு மணி நேரத்தில் எப்படி வெட்டின அப்படின்னு நீ வெட்டிக்கிட்டே இருந்த ஓ ரம்பம் வந்து முனமடங்கிருச்சி நான் வந்து ஒரு அரை மணி நேரம் வெட்டிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ரம்பத்தை கூறாக்கினேன் அப்பப்போ ரம்பத்தை கூறாக்குனதுனால என் வேலை ஈஸியாக முடிஞ்சது ஷார்பனிங் த டூல்ஸ் அது ரொம்ப ரொம்ப அவசியம் இப்போ அந்த ஷார்ப்பனிங் த சா அப்படிங்கிற ஒரு கான்செப்டுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொன்னோன்னா நம்ம ஈஸியாக அதை புரிஞ்சுக்கலாம் இது வந்து நம்ம மித்தாலஜியில் வரக்கூடிய ஒரு கதை என்னென்னா திடீர்னு விஷ்ணுவுக்கு கோவம் வந்துருச்சான் இந்தியன் மித்தாலஜியில் வரக்கூடிய விஷ்ணுக்கு கோவம் வந்துருச்சு என்ன சொல்லிட்டாரு இந்த பூலோகத்தில் இருக்க மனிதர்கள் ஒருத்தர் கூட சரியே இல்லை அதனால் ஒரு பன்னெண்டு வருஷம் மழையே பெய்யக்கூடாது மழை பெய்யாமல் மக்கள் அவதிப்பட கடவதாவது அப்படின்னு ஒரு சாபம் கொடுத்தார் எப்போவுமே சாபங்கள் எல்லாம் ஒரு இலவசினை போட வரும் அதுதான் அந்த பரிகாரம்னு ஆனால் இதுக்கு ஒன்றும் பரிகாரம் இல்லை வெறும் சாபம் மழையே பன்னெண்டு வருஷம் பெய்யாதுன்னா அப்புறம் யாராவது வேலை செய்வாங்களா இப்போ எக்ஸாமே கிடையாதுன்னா யாராவது படிப்பாங்களா திடீர்னு காலேஜில் எக்ஸாமே கிடையாது எல்லாருக்கும் சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம்னா யாராவது புக் எடுத்து படிப்போமா ரிவ்யூவே கிடையாது அப்படின்னா யாராவது ஆஃபீஸில் வேலை செய்வாங்களா அது மாதிரி மழையே பெய்யாதுன்னு எல்லாம் சூழ்ந்து போயிட்டான் எல்லாம் உக்காந்துட்டான் என்னயா வேலை பண்ணி என்னயா பிரயோஜனம் ஒரு க ஒரு கட்டத்தில் அந்த ஸ்கைலேப்னு ஒன்று பூமியை நோக்கி வரும் அப்படின்னு நைன்டீன் எயிட்டி வாக்கில் திடீர்னு ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டு இட்ஸ் அன் அமெரிக்கன் ஸ்பேஸ் சேட்டிலைட் அது திடீர்னு வந்து தன்னுடைய இதை வந்து ஆர்பிட்டில் இருந்து இதாகி அது பூமியை நோக்கி வரும்னு உடனே உலகமே அழிஞ்சிரும்னு ஒரு பீதியை கிளப்பி விட்டாங்க நம்மளெல்லாம் அழிக்கிறது அவ்வளோ ஈஸியாக ஆனால் அப்படி ஒரு பீதியை கிளப்பி விட்ட உடனே நிறைய பேர் அப்படியே சோர்ந்து போயிட்டாங்க எனக்கு தெரியும் நான் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டு சில பேர்லாம் என்ன பண்ணி என்ன பிரயோஜனம் சில பேர் சேமிக்கிறதெல்லாம் நிறுத்திட்டு செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்கைலப் வந்து பூமி மேலே மோதிச்சின்னா எல்லாம் காலி ஆயிடுவாங்கன்ட்டு அதுக்கப்புறம் வேறு ஒரு சேட்டலைட் மூலம் அதை டைவெர்ட் பண்ணி அது சீல போய் விழுந்தது அது எனக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்குது மனுஷனுக்கு என்னென்னா வாழ்க்கையில் வந்து ஒரு பிடிப்பு வேணும்னா ஒரு நம்பிக்கை தேவைப்படுது பாருங்கள் இந்த நம்பிக்கை இல்லை என்றால் மனித வாழ்க்கை ஸ்தம்பித்து போயிடும் அது மாதிரி மழையே பெய்யாதுன்னா எதுக்கு விவசாயம் பண்ணணும் எல்லாருமே வந்து அப்படியே உட்காண்டான் மாடெல்லாம் யாரும் தீனி போடல உழலை எந்த விதமான வேலையும் செய்யலை ஒரே ஒரு விவசாயி மட்டும் என்ன பண்ண அப்படி ஏரை பூட்டி இருந்தார் பக்கத்தில் ஒரு விவசாயி வந்தார் ஏய் மழையே பெய்யாது பன்னெண்டு வருஷத்துக்கு நீ எதுக்கே புலப்பத்து போய் உழுதுகிட்ருக்க அப்படின் பன்னெண்டு வருஷம் கழித்து மழை பெய்யும் இல்லை ஆமாம் அப்போயே ஊ உழுணும்னு நினச்சா இந்த பன்னெண்டு வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணால்னா மறந்து போயிரும் இல்லை மழை பெய்யும் போது உழுறதுக்கு இப்பயே ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறேன் நான் எப்படி மழை பெய்யுமில்ல அப்போ நம்ம வந்து விட்டு போகக்கூடாது நான் இப்போயே விடறேன் அப்படின்னு இது விஷ்ணுடைய காதுக்கு போய் கேட்டுச்சு அப்போ பன்னெண்டு வருஷம் கழித்து நாம் அந்த அந்த அவருடைய அந்த சங்க ஊதுனா தான் மழை பெய்யும் பன்னெண்டு வருஷம் கழித்து நாம் சங்க ஊதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலான்னா ஒருவேளை பன்னெண்டு வருஷம் கழித்து நம்மளால் ஊத முடியாமல் போனால் என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணார் சங்க எடுத்து ஊதினார் அவர் சங்க எடுத்து ஊதின உடனே மழை பெஞ்சிருச்சு அது முயற்சினால் எதுவுமே நடக்கும்ங்கிறதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் ஷார்பனிங் த சா அப்போ ஷார்பனிங் த சாங்கிறது என்னென்னா வி ஷுட் ஆல்வேஸ் ப்ரிப்பேர் அவர் செல்ஸ் தேர் இஸ் நோ ரெஸ்ட் ரெஸ்ட்டுங்கிறது ஒரு தப்பான ஃபினாமினா நிறைய பேர் சொல்கிறோமில்ல அவர் ரெஸ்ட்டில் இருக்கார் தூங்கிறது ரொம்ப பாலிஷாக சொல்கிறது என்னென்னா அவர் தூங்குனாருன்னு சொல்ல மாட்டாங்க இந்த அஃபிஷியல் சர்க்கிள்லாம் அவர் ரெஸ்ட்டில் இருக்காருங்க அப்படிங்கிறது ரெஸ்ட்டுன்னு என்னென்னாக்கா கொரட்டை விட்றாருன்னு அர்த்தம் ரொம்ப பாலிஷ்டாக சொல்கிறது அன்னைக்கு ஒரு நாள் ட்ரெயினில் போயிட்டுருக்கேன் நான் மதுரைக்கு திடீர்னு மூணு மணிக்கு ஒருத்தர் மேலே வந்து படுக்கிறாரு மேலே படுத்துட்டு விதவிதமான குரட்டை ட்ரெயின் சத்தத்தை விட அவர் ஒரு குரட்டை சத்து பயங்கரமாக இருக்குது அப்படி ஒரு குரட்டை அதுக்கப்புறம் அவரை எழுப்பின உடனே அவர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய சாதனை பண்ண மாதிரி நினச்சிக்கிட்டு அவர் ஒரு அப்படி கம்பீரமாக இறங்கி போகிறார் இவ்வளோ நேரம் குரட்டை ஒரு மூணு மணி நேரம் குரட்டை விட்டதை ஒரு மிகப்பெரிய மகத்தான சாதனை பண்ண மாதிரி இறங்கி போகிறார் இப்போ ரெஸ்ட்டில் இருக்கிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா இப்போ நான் ரெஸ்ட் எடுக்கிறேன்னு ஒருத்தர் சொன்னாருன்னா உண்மையிலே அவர் ரெஸ்ட் எடுக்கிறாரா அப்படின்னா இல்லை அவருடைய பாடி இயங்கிட்டு தான் இருக்குது மூளை இயங்கிட்டு இருக்குது ஹார்ட் இயங்கிட்டு இருக்குது லங்ஸ் எங்கிட்டு இருக்குது எல்லாமே இயங்கிட்டு தான் இருக்குது அப்போ தொடர்ந்து இயக்கத்தில் தான் அவருடைய உடம்பு இருக்குது அப்போ ரெஸ்ட் அப்படிங்கிறதே ஒரு மிஸ்நாமர் அது மாதிரி ரெஸ்ட் அப்படின்னு நம்ம வாழ்க்கையில் இருக்கவே கூடாது நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம தொடர்ந்து அடுத்ததுக்கு நம்மளே எக்யூப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஒரு ட்ரைமெஸ்டர் முடியுது ஒரு செமஸ்டர் முடியுது ஒரு ஹாலிடே வருதுன்னா உடனடியாக நம்ம என்ன நினச்சிக்கிறது படிப்புக்கு எல்லாமே ஓய்வு இனிமேல் தான் அப்படின்னு நினைக்கக்கூடாது டெய்லி மேபி மொதல் ஒரு டுவெல் ஹவர்ஸ் நம்ம வந்து ஒரு கரிக்குலத்தில் ஈடுபட்டிருந்தோம்னா அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸ் ஹவர்ஸாவது நம்ம எதையாவது படிக்கணும் நம்மளை எக்யூப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஷார்பன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படி ஷார்பன் பண்ணிக்கிட்டே இருந்தால் தான் நாம் அடுத்தது வந்து அடுத்த ஓட்டத்துக்கு நம்ம தயாராக இருக்க முடியும் அந்த ப்ராக்டிஸ் தான் நம்மளை எப்படி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணிக்கிறோம் ஸ்டீஃபன் கோவை சொல்கிறாரு ஃபிசிக்கல் மென்டல் சைக்கலாஜிக்கல் அண்ட் ஸ்பிரிச்சுவல் டைமென்ஷன்ஸை நாம் டெவலப் பண்ணிக்கிறது இங்கே தான் அந்த ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸ் வருது இதுக்கு தான் இவ்வளவையும் நான் சொன்னேன் அப்போ ஷார்பனிங் த சாங்கிறது உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் இன்டெலிஜென்ஸை வந்து ஷார்பன் பண்ணிக்கிறதையும் அடங்கும் பிசிக்கலாக என்ன அடுத்தது நம்ம டென்த்து போகிறோம் அடுத்து நம்ம ப்ளஸ் டூ போகிறோம் அடுத்தது நாம் காலேஜ் போகிறோம் அடுத்தது வந்து நம்ம பிஜி பண்ண போகிறோம் என்னுடைய நண்பர் ஒருத்தர் இந்த எம்எஸ் சிறு அப்படிங்கிறது வந்து ஒரு அவர் எம்டி முடித்தவர் இங்கே வந்து எம்எம்சியில் சேர்த்து பண்ணார் கடுமையான வேலை ஒரு நாளைக்கு பதினாறு மணி நேரம் பதினேழு மணி நேரம் ரொம்ப கடுமையான படிப்பு அது அவர் அந்த அந்த அது கொஞ்சம் கூட கவலைப்படாமல் அந்த படிப்பை படித்ததுக்கு காரணம் என்னென்னா அதுக்கு முன்னாடி அவர் வந்து வேலை பார்த்த இடத்துல அவர் வந்து ப ரொம்ப சின்சியராக சொல்லிக் கொடுப்பார் அசோசியேட் ப்ரொஃபஸர் அப்புறம் அவர் பிரைவேட் ப்ராக்டிஸ் வச்சுருந்தார் அதையும் சின்சியராக போய் அங்கே ஒரு சர்ஜரி நாலஞ்சு சர்ஜரி பிரமாதமாக பண்ணுவார் அவர் தொடர்ந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்ததுனால தான் இங்கே வந்து படிக்க முடிஞ்சது தொடர்ந்து நம்மளை ஷார்பன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நாம் வந்து இப்போ வந்து ஒரு டல்லான ஒரு வேலை கிடச்சா கூட இந்த டல்லான வேலையினால இ நம்ம ஒரு நாலு மணி நேரம் ஒர்க் பண்ணால் போதுன்னா மீதி நாலு மணி நேரம் நம்ம இன்டெலெக்ட்டுக்கு ஏதாவது ஒன்று படிச்சுக்கிட்டு எழுதிக்கிட்டு பேசிக்கிட்டு சிந்திச்சுக்கிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும் இல்லைனா பிரெயின் என்ன துரு பிடிச்சிரும் அதுக்கப்புறம் ஒரு எஃபெக்டிவான வேலை வரும்போது நம்ம செய்ய முடியாது அப்போ நாம் மென்டலி வீ ஷுட் ஷார்ப்பனவர்சல்ஸ் காலேஜில் படிக்கும்போது நீங்கள் ஷார்ப்பண்ணிங்கிறது சாங்கிறது என்ன உங்கள் கரிக்குலம் ரொம்ப சிம்பிளான கரிக்குலமாக இருக்குது ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் படித்தா போதுங்க நான் தான் யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு யூனிவர்சிட்டி ஃபஸ்ட்டு ஓகே உங்கள் யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட்டு ஆனால் உலகத்தில் எத்தனையோ யூனிவர்சிட்டி ஐநூறு யூனிவர்சிட்டி இருக்கேன் அந்த ஐநூறு யூனிவர்சிட்டியில் எல்லாம் ஃபஸ்ட்டு வாங்குறவங்க பல பேர் உங்களை விட டேலண்டடாக இருக்கலாமே உங்களை விட நாலேஜபிளாக இருக்கலாமே அதை நம்ம நினச்சி பார்க்குறோமா நம்ம கூட இருக்கிறவங்களோட தான் நம்ம பெரும்பாலும் போட்டிடுறோம் நம்ம கூட இருக்கிறவங்களை தாண்டி நாம் போட்டிடுறதுக்கு என்ன பண்ணுறது அதுக்கு ஒரே ஒரு வழி என்னென்னா நாம் இதோட திருப்தி அடையக்கூடாது இன்னும் படிக்கணும் ஒரு ஹாலிடே வரும்போது கூட அடுத்தது நம்ம என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த சப்ஜெக்ட்ஸை பற்றியும் ஒரு ப்ரிலிமினரி ஐடியாவை நம்ம ஃபார்ம் பண்ணிக்கணும் மென்டலாக இன்னும் கொஞ்சம் போய் நாம் பார்க்கலாம் இன்னும் கொஞ்சம் தேடுவோம் கரண்ட்டாக என்னென்ன வெளியே வந்திருக்கு என்ன ரிசர்ச் நடந்திருக்கு டெக்ஸ்ட் புக்கோடு நிறுத்திக்கூடாது ரீசண்டாக வந்த ஜேர்னல்ஸ் அதில் என்ன இதை பற்றி சொல்லியிருக்காங்க அதில் ஏதாவது தெளிவு இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்போ நம்ம தொடர்ந்து நம்மளை எக்யூப் பண்ணிக்கிட்டே இருக்கணும் மென்டலி எக்யூப் பண்ணிக்கிறதுங்கிறது என்னென்னா நம்ம ஒரு அவேர்னஸோடு இருக்கிறது ஷார்ப்பாக புரிஞ்சிக்கிற தன்மையை வளர்த்துக்கிட்டே இருக்கிறது பிரெயினுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய கெப்பாசிட்டி என்னென்னா உலகத்தில் இருக்கிற எல்லா லைப்ரரியுமே இந்த பிரெயினில் நம்ம அடைச்சிட முடியும் இட் இஸ் மச் மோர் பவர்ஃபுல் தென் எனி சூப்பர் கம்ப்யூட்டர் தட் யூ கேன் இன்வென்ட் ஏன்னா மற்ற கம்ப்யூட்டர்லாம் கார்பேஜ் இன் கார்பேஜ் அவுட் ஆனால் பிரெயின் அப்படி கிடையாது அது எந்த சத்தமுமே போடாமல் எத்தனையோ விதமான ஃபங்க்ஷன்ஸை பண்ணிக்கிட்டுருக்கு அது வேறு சிந்திக்கிற வேலையை மட்டும் பண்ணலை நம்ம உடம்பை இயக்கிறதுக்கான அத்தனை வேலையும் பண்ணிகிட்டு இருக்கு அப்போ ஷார்ப்படிங் த மென்டல் ஸ்கில்ஸ் ஷார்ப்படிங் த மென்டல் டைமென்ஷன்ஸ் அப்படிங்கிறதுக்கு நாம் என்ன பண்ணணும்னா தொடர்ந்து நாம் வந்து படிச்சுக்கிட்டு தொடர்ந்து சிந்திச்சுக்கிட்டு தொடர்ந்து தேடிக்கிட்டே இருக்கணும் இது சம்மந்தமாக நம்ம இன்னும் கொஞ்சம் விரிவாக சிந்திப்போம் விரிவாக பேசுவோம்